உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனம் நூற்றி முப்பத்தி இரண்டு தியானம் கனத்திற்குரிய கர்த்தரின் நாமம் சங்கீதக்காரன் தேவன் தம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார் அவருடைய நாமத்தை நேசித்தல் என்றால் என்ன அவருடைய பெயரை மட்டும் நேசிப்பது அல்ல அவரை முழுமையாய் அறிந்து அவரில் அன்பு கூறுவது வேதம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கூறுகிறது தேவனுடைய நாமத்தை நேசிக்கிற அவரில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் இரக்கமாய் நோக்கி பார்க்கிறார் அவர்களுக்கு நடக்கும் காரியங்கள் யாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுகிறார் கர்த்தரை அவருடைய நாமத்தை நேசிக்கிற மனிதர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை வேதம் நமக்கு பல மனிதர்களின் வாழ்க்கை மூலமாக கற்றுத்தருகிறது அவர்களது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை நாமும் பின்பற்றுவோம் கர்த்தரின் நாமம் வல்லமையுள்ள நாமம் அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்குவதை தேவன் விரும்புவதில்லை கனத்திற்குரிய அவரது நாமத்தை கனத்தோடு உபயோகிப்போம் அவரை கனப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே அவர் நம்மையும் நோக்கி பார்த்து நமக்கும் இறங்குவார் ஜெபம் அன்பின் தகப்பனே உம்முடைய நாமத்திற்குரிய கனத்தை மகிமையை நாங்கள் எங்கள் நாவினால் எங்கள் வாழ்க்கையினால் உமக்கு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் வீணாய் அநேக நேரம் நாங்கள் உம்முடைய கனத்திற்குரிய நாமத்தை உபயோகித்து விடுகிறோம் எங்களை மன்னியும் வேதத்திலே உமை நேசித்து உமை கணம் பண்ணிய மக்களின் வாழ்வில் நீர் செய்த காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர்களைப் போலவே நாங்களும் உம்மை நேசித்து உமை கணம் பண்ண யாவற்றிற்கும் மேலாய் உம்மையே உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்